श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां यग्रीवम् उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोर्हध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामितम् सत्कर्माविष्टो महाबीजिन्नसंशयः न हि देहभृता शक्यम् त्यक्तुं कर्माण्यशेषतः यस्तु कर्मफलत्यागी सत्यागीत्यभिधीयते अनिष्टमिष्टं मिश्रं च त्रिविधं कर्म नः फलम् भवत्यत्यागिनां प्रेत्य तु संन्यासिनां क्वचित् पञ्चैतानि महाभाहो कारणानि निबोध मे सांख्ये कृतान्ते प्रोक्तानि सिद्धये सर्वकर्मणां अधिष्ठानं तथा कर्ता करणं च पृथग्विधम् विविधाश्च पृथक् चेष्टा दैवं चैवात्र पञ्चमम् शरीरवाङ्मनोभिर्यत् कर्म प्रारभते नरः न्यायं वा विपरीतं वा पञ्चैते तस्य हेतवः तत्रैवं सति कर्तारम् आत्मानं केवलं तु यः पश्यत्यकृतबुद्धित्वात् न स पश्यति दुर्मतिः यस्य नाहङ्कृतो भावो बुद्धिर्यस्य न लिप्यते
अक्वापि स इमान् लोकान् अक्वापि स इमान् लोकान् अक्वापि स इमान् लोकान् न हन्ति न निबध्य न निबध्यते न हन्ति न निबध्यते न हन्ति न निबध्यते ज्ञानं ज्ञेयं परिज्ञाता ज्ञानं ज्ञेयं परिज्ञाता ज्ञानं ज्ञेयं परिज्ञाता त्रिविधा कर्मचोदना त्रिविधा कर्मचोदना त्रिविधा कर्मचोदना करणं कर्म कर्तेति करणं कर्म कर्तेति करणं कर्म कर्तेति त्रिविधः कर्म संग्रहः त्रिविधः कर्म संग्रहः त्रिविधः कर्म संग्रहः ज्ञानं कर्म च कर्ता च ज्ञानं कर्म च कर्ता च ज्ञानं कर्म च कर्ता च त्रिधैव गुणभेदतः त्रिधैव गुणभेदतः त्रिधैव गुणभेदतः प्रोच्यते गुणसंख्याने प्रोच्यते गुणसंख्याने प्रोच्यते गुणसंख्याने यथावच्छृणुतान्यपि 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 सर्वभूतेषु येनैकम् सर्वभूतेषु येनैकम् सर्वभूतेषु येनैकम् भावमव्ययमीक्षते भावमव्ययमीक्षते अविभक्तं विभक्तेषु अविभक्तं विभक्तेषु अविभक्तं विभक्तेषु तज्ज्ञानं विद्धि सात्विकम् तज्ज्ञानं विद्धि सात्विकम् तज्ज्ञानं विद्धि सात्विकम् 11வது ஸ்லோகத்தில் பார்க்கணும் 18வது அத்தியாயத்தில் பேஜ் வந்து 556 அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, சந்நியாசம் தியாகம்லாம் சொல்கிறோமே, இவர்களிண்டு ஒரே சமான அர்த்தமாக ஒரே அர்த்தமாக இல்லை வேறு வேறு அர்த்தமாக சந்நியாசம்னா தியாகம்னான்னு கேட்குறான். ஏன் இப்போ அதெல்லாம் கேட்குறான்னு சொன்னால், முதல்ல என்ன சொன்னால் அவன் எல்லாத்தையும் விட்டுடுறேன்னு சொன்னான். முதல் அத்தியாயத்தில் செவதி இது காண்டீபம்னு செவத்தின்னு சொன்னான். எல்லாம் கீழே வேறுது சுஷதி மேவனம் சொல்லி எல்லாத்தையும் விட்டுடுறேன், விடுறது சேஃப்னு தோணித்த அவனுக்கு. சண்டை போடாதான பிரச்சனை, எல்லாத்தையும் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கர்மாவை பண்ணுறது ஸ்ரேயஸா இல்லை விடுறது ஸ்ரேயஸான்னு ஒரு கேள்வி வருது. இப்போ அப்படி வரைச்சி விடுறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது. ஒரு கர்மாவை விடுறதுன்றது அது போல் சௌக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. அப்பா பண்ண வேண்டாமா, நீ ஸ்கூல் லீவா காலேஜ் லீவான்னு சொல்கிற மாதிரி இருக்கு, ஆஃபீஸ் போக வேண்டான்ற மாதிரி விடுறது. ஆனால் இப்போ விடுறதுன்னா என்ன? இப்போ யாரால் விட முடியும்னா, யார் பண்ணணுமோ அவளால் தான் விட முடியும். ரொம்ப சில்லியாக இருக்கலாம், ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரம் இல்லாதவ வந்து விடுறேன்னு சொன்னால் வச்சுக்கோ, அர்த்தமே இல்லை. அதிகாரம் இருந்து பண்ணுறதுக்கு யோக்கியத்தை இருந்து யார் கர்மாவை பண்ணணுமோ அவள் தான் அதை வந்து விடுறேன்னு சொல்ல முடியும். அப்படின்னா யார் முதல்ல கர்மாவை பண்ணுறா அப்படின்னு பெரிய விசாரம் இது. என்ன பெரிய விசாரம்னா, எல்லா மதங்களுக்குள்ளேயும் இதில் வந்து ஒரு இது இருக்குது. நம்மளே யோசிச்சு பார்த்தா வச்சுக்கோங்கோ, காரியத்தை ஏஜென்ட், ஹூ இஸ் த ஏஜென்ட், ஹூ இஸ் த பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. 10 பேர் 5 பேர் சேர்ந்துட்டு வச்சுக்கோங்கோ, ஒருத்தராலையும் அங்கே டாமினேட் பண்ண முடியல. அப்போ எல்லாரும் ஆளு கால் பிரச்சனை பண்ணுறா, அப்போ நீங்கள் வந்து மேனூவர் பண்ணலாம். அவள் தான் எல்லாரையும் வச்சுட்டு. அப்போ யார் இந்த காரியத்தை பண்ணா அப்படின்னு கேட்டால், இந்த ஜீவாத்மா இஸ் ஹீ அன் ஏஜென்ட் ஆர் நாட். ஏன்னா ஆத்மா வேற சரீரம் வேறன்னு சொல்லியாச்சு. ஆத்மாவுக்கு டஸ் நாட் ஹவ் எனி பார்ட்ஸ். எந்த ஒரு விஷயத்துக்கு பார்ட்ஸ் இருக்கோ அதுதான் ஆக்ட் பண்ண முடியும். பார்ட்டே இல்லாமல் ஒரு ஒரு இது வச்சுக்கோ, அது ஒன்றும் ஆக்டே பண்ண முடியாது, நடக்க முடியாது. முன்னாடி சொன்னார் இல்லையா, அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் என்ன தான் பண்ணுறான், பண்ணுறது முழுக்க சரீரமா அல்லது ஆத்மாவா, இல்லை ரெண்டும் சேர்ந்ததுனால ஆக்டிவிட்டி நடக்கிறதா, இல்லை இது ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவா, யார் பண்ணுறா இப்போ அப்படின்னு பெரிய விசாரம். அதனால் சாங்கியத்தில் என்ன சொல்லிட்டான், பண்ணுறது முழுக்க வந்து சரீரம்தான் அப்படின்னுட்டான். ஏன்னு சொன்னால், ஆத்மா ஒரு விஷயத்தை பண்ணுறதுன்னு சொல்லிட்டாலே அதுக்கு அது தோஷம். ஏன்னா ஆத்மாவானது சுத்தமாக இருக்கக்கூடிய வஸ்து, சுத்தமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கு தோஷமே உண்மையில் ஏறக்கூடாது.
அப்ப தோஷம் ஏறினா மாதிரி காமிக்கணும். அப்ப ஒரு கண்ணாடியில நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரியும் கண்ணாடியில அழுக்கு ஏறினதுனால நம்ம அழுக்கா தெரியறோன்ற மாதிரி சொல்லி கண்ணாடியை கிளீம் பண்ணிட்டா நமக்கு ஆக்சுவலா அழுக்கே இல்லை, இப்ப ஆனா நல்லா தெரியறோன்ற மாதிரி அத்வைத்தம் சாங்கியம் மாதிரி மதங்கள் என்ன பண்ணிட்டா இந்த ஜீவாத்மான்றவன் வந்து எதுவுமே பண்றது இல்லை, வெறும் சாட்சி தான், பண்றது முழுக்க இந்த சரீரம் தான், சரீரம்னா அது பிரகிருதி, இந்த பிரகிருத்தியும் மூன்று குணங்களுடைய பேதத்தினால எல்லா காரியத்தையும் பண்றதுன்னு சொல்லிட்டான். நாமளே இப்போ சைக்காலஜி பிரகாரம் பார்த்தோம் வச்சுக்கோங்கோ, எவ்வளவோ ஜனங்க இருந்தாலும் வி கேன் ஈஸிலி குரூப் பீப்புள் இன்டூ சம் பக்கெட்ஸ். இப்படி தான் இது இந்த மாதிரி கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேரக்டர் எனக்கு தெரியும் அப்படின்னு நடத்தோம்னா அப்போ ஒரு 15-20 பேர் கழிச்சு பார்க்கச்சு திருப்பி அந்த முதல், ஏன்னா அந்த குணங்கள் தான் அதே மாதிரியே. ஒரு ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன்னா இதே ஷார்ட் டெம்பர்டர்களை என்ன பண்ணுவான்றது அது அப்படியே தெரிய போகிறது. அப்போ அந்த குணங்களுடைய ப்ரொபோர்ஷன் தான் என்ன பண்ணுறது இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து டிசைட் பண்ணுறது, அப்போ அதான் ரிப்பீட் ஆக போகிறது. அதனால் சாங்கியம் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே சரீரம் தான் பண்ணுறது, ஏன்னா இந்த குணங்கள்லாம் கோபம் தாபம்லாம் ஆக்சுவலாக பார்த்தா ஆத்மா கிடையாது, எல்லாம் சரீரத்தை சேர்ந்தது சரீரம் தான் பண்ணுறதுன்னுட்டான். இப்போ அவன் பிரகாரம் இல்லை அத்வைத பிரகாரம் பார்த்தோம் வச்சுக்கோங்கோ, சன்னியாசம் தியாகன்ற பேச்சு இடமே இல்லை, ஏன்னா முதல்ல ஜீவாத்மா ஏஜென்ட் இல்லை, பண்ணுறதெல்லாம் சரீரம் தான் சொல்லிட்டா ஞானம் ஏற்படுறது சரீரத்துக்கு தான் அப்படின்னு சொல்லியான அத்வைதம் என்ன பண்ணுறேன் கேட்டால் சாங்கியம் என்ன சொல்கிறாங்க கேட்டால் முதல்ல ஞானம் ஏற்படுறது எல்லாமே சரீரத்துக்கு தான், எப்படி எக்ஸ்டர்னலாக கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஞானம் ஏற்படுறது, கம்ப்யூட்டருக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது, அது மாதிரி எப்போ டிட்டாச்மெண்ட் ஆகிடுறதோ அப்போ அந்த பேக்கேஜ் போயிடுறது, ஜீவாத்மாவுக்கு எந்த ஞான சம்பந்தமே இல்லை, சொரூப ஞானத்தில் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அப்போ இந்த ப்ராசஸிங் எல்லாமே கம்ப்யூட்டரில் ஏற்படுற மாதிரி நம்மளோட சரீரத்தில் தான் ஏற்படுறது. என்ன ஒன்று நம்ம கம்ப்யூட்டரை பார்த்துட்டே இருக்கோம், அதனால் அந்த பாவம் ரியாக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அது மாதிரி இந்த சரீரமானது கூடவே ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணுறது. ஒன்ஸ் அந்த சரீரமானது ஞானம் வந்தப்போ சரீரம் யோகம் ஆயிடுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எதுவும் அஃபெக்ட் ஆகுதுலன்னு நம்ம சொல்லிடுறேன். அத்வைதமும் கிட்டத்தட்ட சாங்கியனை கண்டிச்சா கூட அந்த சைக்கிக் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவாள், சாங்கியன் சொல்கிற மெத்தட் தான் அவனை ஒத்துண்டானும், ஏன்னா ஆத்மாவுக்கு எந்த சேஞ்சும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஆனாக்குண்டா இந்த இடத்துலலாம் வரைச்சு ரொம்ப கஷ்டம் வியாக்கியானம் பண்ணுறது. ஏன்னா யாரை பார்த்து விடுன்னு சொல்ல முடியும், இப்போ ஒரு ஜீவாத்மா நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நான் ஒன்றும் பண்ணுறதுன்னு சொன்னால் அவனை பார்த்து விடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ ஒருத்தர் பண்ணுறவனை பார்த்து தான் நீ நிறுத்துன்னு சொல்ல முடியும். அதனால் நம்மளுடைய சித்தாந்தத்தில் என்னன்னு கேட்டால் இது அப்படியே ஒத்துக்கிறோம், ஜீவாத்மாவும் ஒரு கர்த்தா ஒரு பார்ட், ஜீவாத்மாவும் ஒரு ஏஜென்ட், ஈ டஸ் நாட் ஓன் தி கம்ப்ளீட் ஏஜென்சி. ஆனால் என்ன ஆறுதுன்னா அந்த ப்ராசஸில் நமக்கு நாமளே மொத்தத்தையும் பண்ணோம்னு பிரமை ஏற்பட்டுடுறது. நம்ம ஒரு பார்ட், இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறோம், சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் போகிறது தான், ஆஃபீஸ்க்கு போகிறோம் வச்சுக்கோங்கோ, நாம் ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா எதையும் எடுத்துன்னு போகிறது இல்லை, நம்மளோட பர்சன் அவ்வளோதான், கை கால் உடம்போடு ஆஃபீஸ்க்கு போகிறோம், எல்லா ஃபெசிலிட்டியும் ஆஃபீஸில் கொடுக்குறான், உட்காரத்துக்கு இடம் கொடுக்குறான், கம்ப்யூட்டர் கொடுக்குறான், ஃபோனு ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுக்குறான். அப்போ நம்ம மூளையை மட்டும் பயன்படுத்துகிறோம், மிச்சம் எல்லாம் ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட மிஷினரி தான், செட்டப் தான். அப்போ யாரும் அந்த காரியத்தை பண்ணு கேட்டால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்போஸ் அது இட்ஸ் ட்ரேட்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸுன்றத கமர்ஷியலாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணும். நம்ம இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெலிகேஷன், ஒரு டெசிஷன் மேக்கிங் கொடுத்துருக்கான். ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அவனுக்கு மேலே இருக்கங்கிட்ட தான் கேட்டு பண்ண வச்சுக்கோங்க, வேலையே ஓடாது. அப்போ என்ன பண்ணுறான் அந்த டெசிஷன் மேக்கிங் அதாரிட்டியை அந்த ஒவ்வொருத்தருக்கும் இறங்கி அவன் எடுத்துக்கிறான், உன் இதில் நீ பார்த்துக்கோ, என்கிட்ட அதெல்லாம் கொண்டு வராது நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அப்போ அந்த டெசிஷன் மேக்கிங் அதாரிட்டி கொடுக்குறான், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கொடுக்குறான், நாலு பேர் ரிப்போர்ட் பண்ணுறா, இவ்வளவும் கொடுக்குறதுனால வேலை யாருது இப்போ. ஆனால் என்ன எண்ணம் வந்துடுது அப்படின்னா அந்த மேனேஜருக்கோ அவனுக்கோ தான் மட்டுமே எல்லாத்தையும் பண்ணுறோன்ற எண்ணம் வந்துடுறது அனிவாரியமாக. ஆனால் அது இல்லை, அவனும் பண்ணுறான், அதான் அதிஷ்டானம் ததாகர்த்தான்னு சொல்ல போகிறார். இப்போ எல்லாத்தையும் கொடுக்குறா, ஒரு மிஷினரி கொடுக்கறது ஆஃபீஸுன்றது கைகால் மாதிரி, ஒரு டீமை கொடுக்கறது, ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்கறது, எவ்வளோ கொடுக்கறது, ஏசி போட்டு சௌகரியமாக உட்கார வச்சுருக்கு, அப்போ தான் காரியம் பார்க்குறோம் நம்ம. அதான் சொல்ல போகிறது இப்போ பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோதமே 13 சாங்கே கிருதாந்தே புரோக்தானி சித்தையே சர்வகர்மணாம், சர்வகர்மணாம் சித்தையே, எல்லா காரியங்களுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ல நடக்கிற வேண்டியதுல பஞ்ச ஏதானி காரணானி நிபோதமே மகாபாகோ. அர்ஜுனனே 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு, 5 ஃபேக்டர்ஸ் இருக்கு ஒரு காரியத்தை சாதிச்சுக்கிறதுல. அது எங்க சொல்லப்பட்டிருக்கு, சாங்கே கிருதாந்தே புரோக்தானின்னு சொன்னா இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய சாஸ்திரம் இருக்கு இல்லையா,
அது வியாக்கரணத்தை சொல்ல போற சங்கியான புத்தி முன்னாடி பார்த்தோம் சங்கியான இந்த சாங்கியம்ன்ற வேர்ட் நிறைய ரிப்பீட் ஆகுது கீதையில யோகம் சாங்கியம்லாம் இவைகள் வந்து சாங்கிய மதத்தையோ யோக மதத்தையோ குறிக்கல இதுல சங்கியான புத்தி சாங்கிய கிருதாந்தேன்னு சொன்னா யதாவஸ்தித தத்துவ விஷயையா வைதிக்கியா புத்தியா சாங்கியம்ன்றது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயமா போயிட்டு ஞானம் அர்த்தம் வைதிக வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்களை அதே சனாதன தர்மத்தை அனுசரிச்சு ஏற்பட்ட புத்தி இருக்கு இல்லையா அதனால அனுசம்மித்தே நிர்ணயே அதை கொண்டு நிர்ணயம் பண்ணப்பட்ட அர்த்தம் ஆறுது சர்வகர்மணாம் சித்தையே அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய நிச்சயமான ஞானம் வேத மதத்தை அனுசரிச்சு ஏற்படலாம் இல்ல விபரீதமாகவும் ஏற்படலாம் ஞானம் இப்ப பௌத்த ஜெயின மதங்களுக்கும் ஏதோ ஒரு ஞானம் அவளுக்கு ஏற்பட்டிருக்கு பட் அது வந்து வேதத்துல சொல்லப்பட்ட புத்தி இல்லை அது விபரீதமா இருக்கு அதனால வேதோக்தமான ரீதியில நமக்கு ஒரு இது ஏற்படுறது இல்லையா சர்வகர்மணாம் சித்தையே உற்பத்தையே சித்தையே உற்பத்தையே புரோக்தானி பஞ்ச ஏத்தானி காரணம் நிபோதமே சொல்லப்பட்ட ஐந்து காரணங்களை கேள் மம சகாஷாத்து அனுசந்தஸ்வ என்னிடமிருந்து அறிந்து கொள் அப்படின்னு சொல்றார் வைதிகிஹி புத்திஹி ஷரீரேந்திரிய பிராண ஜீவாத்ம உபகரணம் பரமாத்மானம் ஏவ கர்த்தாரம் அவதாரயதி இந்த வைதிகிஹி புத்திஹின்னு சொன்னா வேதத்தை அனுசரிச்சு வரக்கூடிய இந்த புத்தி இருக்கு இல்லையா அதான் சாங்கிய கிருத்தாந்தேனுடைய இது அது என்ன சொல்றதுன்னு கேட்டா பரமாத்மானமேவ கர்த்தாரம் அவதாரயதி பரமாத்மா தான் கர்த்தா ஆதி கர்த்தா அவன் தான் கர்த்தா ஆனா அவனுக்கு உபகரணங்கள் தேவையா இருக்கு அது ஷரீர இந்திரிய பிராண ஜீவாத்ம இந்த நான்கு விஷயங்களையும் உபகரணமாக கொண்ட பரமாத்மா தான் கர்த்தா அதுக்கு வேத வாக்கியங்கள்லாம் சாதிக்கிறார் ய ஆத்மனி திருஷ்டன் ஆத்மனாந்தரோ யமாத்மான வேத யசி ஆத்மா சரீரம் ய ஆத்மான மந்தரோ யமேதி சதே அந்த சதை ஆத்மா அந்தர்யாம் என்பதுன்னு சதபத பிராமத்தில் இது வந்து பிரதானிக உபநிஷத்தில் வருது அப்புறம் அந்த பிரவேட்ட சாஸ்தா ஜனானாம் சர்வாத்மான்லாம் வருது சதிதமாக அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச பிரதக் விதம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் அதிஷ்டானம்னா சப்ஸ்டேட்டம் இந்த ஆத்மா இப்போ ஆஃபீஸ் ஒரு நமக்கு ஒன்று ஆஃபீஸ் கொடுக்குறா பாருங்கோ அதான் அதிஷ்டானம் ஒரு இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்போ இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரமானது ஒரு அதிஷ்டானம் இதில் இருந்துட்டு ததா கர்த்தா ததா கர்த்தானால் அந்த ஆத்மா வருது அப்புறம் கரணம்னா இந்திரியங்கள்லாம் கர்மேந்திரியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க கை கால் இதெல்லாம் விவிதாச்ச பிரதக் சேஷ்டானா வாயு பஞ்ச வாயு உலுகுல இருக்கு அதாவது நம்மளுடைய ஆயுர்வேத சித்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க வாயு தான் ஆக்ஷனுக்கு காரணமே சரீரத்தில் வாயுனுடைய எது சரியில்லை அப்படின்னா கைகளை தூக்க முடியாது வாயுனுடைய ரோதம் தான் சொல்கிறேன் வாயு ரோகம் வந்துடுச்சுன்னா வச்சுக்கோங்கோ வாத ரோகம் வந்துட்டுன்னா கைகாலெலாம் நடக்க முடியாது இவ்வளோ இது இருக்குது அப்போ பஞ்சு விதமான பத்து விதமான வாயு பிராணம்னு சொல்கிறார் அதில் அஞ்சு பிராணாபானம் சொல்லிட்டு அப்புறமா தேவதத்தை அப்படின்னு அஞ்சு இருக்கு கூர்மகம்னு சொல்கிறா அதெல்லாம் அந்த சாஸ்திரத்தை சொல்லி வச்சுருக்கா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் தெய்வம் தெய்வம்னா அந்த இடத்துல தெய்வம்ன்றது விதி இல்லை ஃபேட் இல்லை பரமாத்மான்னு அர்த்தம் இது ஷரீரவாங் மனோபீரியத்து கர்ம பிராரபதே நரஹ நியாயம் வா விபரீதம் வா பஞ்சேது தஸ்ய ஹேத்தபா ஷரீரம் வாக்கு மனசு இந்த மூணுத்தினாலையும் கர்மா எந்தெந்த கர்மா ஆரம்பிக்கப்படுகிறதோ இல்லை ஆரம்பிக்கிறானோ ஒரு மனுஷன் அது நியாயமோ அல்லது நியாயம் அல்லாததோ இந்த அஞ்சும் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு இப்போ ஏகப்பட்ட டிபேட்டபிள் இதில் அப்போ ஒருத்தர் என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஈஸியாக டவாய்க்கலாம் இப்போ நான் மட்டும் இதை பண்ணல என்னோட அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறா அப்படின்ற ரீதியில் அப்படி சொல்லலாம் இல்லை பரமாத்மா தான் புத்தியை கொடுத்து பண்ண வச்சார் நான் ஒன்றும் பண்ணல நல்ல காரியம் சொன்னால் பரவாயில்ல ஏப்பா இவ்வளோ காரியங்கள் பண்ணிருக்கீங்கட்டா நான் பண்ணல சார் இல்லை பரமாத்மா பண்ணார்னு என்னோட திருட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அங்கேயும் நான் பண்ணல உள்ளுக்குள்ளே இருந்து அவனை நியமித்தா நான் அப்படி பண்ணேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இப்போ அதனால தான் சாங்கி என்ன பண்ணிட்டா இதெல்லாம் வேண்டாம்ப்பா பரமாத்மாவெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜீவாத்மாவும் கரெக்டாக இல்லை பிரகிருதிக்கு பண்ணிட்டு போகிறது எல்லாத்தையும் எதுவும் தெரியாமல் உட்காந்துருக்கான் அப்படின்ட்டான் ஒவ்வொருத்தருக்கும் தப்பிக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்போ இதெல்லாம் இந்த சாஸ்திரத்தில் இதில் வியாக்கியானத்தில் வந்து இப்போ விசாரம் பண்ணுறது ஷரீர வாங் மனோபீர் எத்து கர்மான்னு சொன்னால் ஷரீரத்தினால கர்மா பண்ணலாம் வாக்குனால பண்ணலாம் மனசினால பண்ணலாம் வாக்கு கூட ஷரீரத்தில் சேர்ந்தது தான் மனசும் கூட சேர்ந்தது தான் ஆனால் என்னன்னு கேட்டால் மனசுன்றது தனி தத்துவம் ஒத்துன்ட்ருக்கோம் வாக்குன்றதுக்கு என்னன்னு கேட்டால் வாக்கு உடம்பே வேலை செய்யலைன்னா கூட வாக்கை வச்சுட்டு வேலை வாங்கலாம்
வாக்கு தனியாக ஆக்ட் பண்ணுறது. சரீரத்தில் இருந்தால் கூட வாக்குக்குன்னு தனியாக ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ இந்த இவா இருக்க பாருங்க, ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒருத்தர் இருந்தான், போயிட்டானு இருக்கானு அந்த சயின்டிஸ்ட்டு போயாச்சே. அவன் அந்த ஆம் சேரில் உட்காந்து ஒன்றும் அசைக்க முடியாமல் வெறும் த்ரோட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸை கொடுத்துட்டு அவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ சரீரம் ஒத்துழைக்கலாம் கூட வாக்குக்குன்னு தனியாக ஒரு ஆக்டிவிட்டி ஒத்துனாலும் மனசுக்கு தனியாக அந்த மாதிரி சொல்லிருக்கிறதுல நியாயே சாஸ்திர சித்தே விபரீதே பிரதிஷித்தேவா சர்வஸ்மின் கர்மணி ஷாரீரே வாச்சிக்கே மானசேச்ச பஞ்ச ஏதே ஹேதவா. நியாயே அப்படின்னா சாஸ்திர சித்தே, சாஸ்திரம் சொல்லப்பட்ட விஷயங்களில், விபரீதேன பிரதிஷித்தே, சாஸ்திரம் அலோ பண்ணாத விஷயங்களில், வா ஆர் சர்வஸ்மின் கர்மணி எல்லா கர்மாவிலும், ஷாரீரேன ஷரீரத்தினால் பண்ணப்பட்டது, வாச்சிக்கேனா வாக்கினால் பண்ணப்பட்டது, மானசேன மனசினால் பண்ணப்பட்டது, பஞ்ச ஏதே ஹேதவஹா இந்த ஐந்தும் ஹேதவஹான்னு சொன்னால் காரணங்கள். ஹேதுஹு ஹேது ஹேதவஹா அதிஷ்டானம் என்னது ஷரீரம், இந்த ஆத்மா இந்த சரீரத்தில் உட்கார்ந்துட்டு காரியங்களை பண்ணுறது அதான் அதிஷ்டானம். அதிஷ்டியதே ஜீவாத்மனா இது மகாபூத சங்காத ரூபம் ஷரீரம் அதிஷ்டானம். அதிஷ்டியத்தேன இருக்கப்படுகிறது நன்றாக. இந்த சரீரம்னு என்ன எதை குறிக்கும் கேட்டால் மகாபூத சங்காதம், அஞ்சு பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை அப்படிப்பட்ட சரீரம். ததா கர்த்தா ஜீவாத்மா, ததா கர்த்தான் தான் போட்டிருக்க ஸ்லோகத்தில், ஆனால் கர்த்தானா ஜீவாத்மா, அச ஜீவாத்மனா ஞாத்திருத்வம் கர்த்திருவம் ச அப்படின்னு போட்டுட்டார். இப்போ பிரம்மசூத்திரத்தை கொண்டு இதை ஸ்தாபிக்கிறார். பிரம்மசூத்திரத்தில் ஜீவாத்மா கர்த்தான்னு சொல்லியிருக்கு. அஸ் ஜீவாத்மனகன் ஜீவாத்மாவிற்கு ஞாத்திருத்வம் அறிந்து கொள்ளும் தன்மை, நோயபிலிட்டி, நோயபிலிட்டியில் நோயிங் த ஆக்ட் ஆஃப் நோயிங், அப்புறம் கர்த்திருவம் அது வந்து டூயிங் டூயர்ஷிப் நோயர்ஷிப் டூயர்ஷிப் ரெண்டுத்தையும் ஞோத ஏவ அப்படின்னு ரொம்ப சூத்திரம் இருக்கு. ஞக அத ஏவன் சூத்திரம் ஈஸ் அ நோயர். என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் ஜீவாத்மா ஆத்மா ஆத்மாவானது ஞானஸ்வரூபமாக இருக்கிறத தவிர பிசைட்ஸ் பீயிங் அ ஞானஸ்வரூபா த ஜீவாத்மா பொசஸஸ் அனதர் ஞானா கால்ட் அஸ் தர்மபூத ஞானா டு பெர்சீவ் ஆர் டு நோ அதர் திங்ஸ். அதான் ஞகன்னு சொன்னால் நோயர், ஞானஸ்வரூபத்தை சொல்லலை. பிசைட்ஸ் தி ஸ்வரூப ஞானா ஹியர்ஸ் ஒன் மோர் ஞானா கால சுபாவ ஞானான்னு குறிக்கிறது. கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் இப்போ வெறுமை ஞானம் ஏற்பட்டு ஒரு காரியம் இல்லை வச்சுக்கோ, அந்த ஞானம் ஏற்படுறதே வேஸ்ட்டு. ஞானம் இல்லையா அப்போ அதுக்கு கர்த்தத்துவத்தை போய் மூட்டி விடணும். ஞானன்றது வெறுமை கர்த்தத்துவம் போகணும். அப்போ கர்த்தத்துவம் இருந்தால் உடனே போக்திருத்தம் இருக்குது, அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத்து அவனை கர்த்தான்னு ஒத்துண்டு ஆனும். ஏன் ஒத்துக்கணும்னா சாஸ்திரங்களுக்கு அப்போ தான் ஒரு அர்த்தமானது ஏற்படும். இல்லை சாஸ்திரமானது புத்திர காமோ எஜேத அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த யாகத்தை செய் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யாகத்தை செய்யு சொல்லிருக்குன்னு சொன்னால் எவனுக்கு அதை செய்யறதுக்கு யோகியத்தை இருக்கோ அவனை பார்த்தா செய்யுன்னு சொல்ல முடியும். இல்லைப்பா யாருமே கர்த்தா இல்லை வெறும வேதம் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்போ வேதத்துக்கு அனர்த்தமாக போயிடும். செய்யறதுக்கு ஒருத்தனை யோகியத்தை இருக்கிறவனை பார்த்தா வேதமாக அதை விதிக்க முடியும். அப்போ விதினே ஒன்று விதினா இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷனே இல்லை இல்லாமல் போயிடும். அப்போ வேதமானது கர்த்தா இல்லாத ஒரு ஜீவாத்மா பார்த்து பண்ணுன்னு சொல்ல முடியாது. எப்படி இந்த பெஞ்சை பார்த்து நகருன்னு நம்ம சொல்ல முடியாதோ அது மாதிரி ஒரு ஜீவாத்மாவுக்கு நகரத்துக்கு சக்தி இல்லை இல்லை பண்ண மாட்டான் வச்சுக்கோ, அவனை பார்த்து நகரம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லையே. அப்போ அதனால் சாஸ்திரார்த்தவத்வாது சாஸ்திரங்கள் அர்த்தவத்தாக இருக்கணும்னா ஜீவாத்மா கர்த்தா இதுச்ச சூத்திர உபபாதிதம் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கரணம் சித்தக் விதம் வாக் பாணிபாதாதி பஞ்சகம், வாக் பாணிபாதம் சொன்னால் அந்த பேச்சு கை கர்மேந்திரியங்கள் அஞ்சு, இது சமனஸ்கம் கர்மேந்திரியம் மனசோட சேர்த்து கர்மேந்திரியங்கள், பிதக் விதம் கர்ம நிஷ்பத்தோ பிதக் வியாபாரம் ஒரு காரியத்தை பண்ணுறதுல அவைகளுக்கு தனித்தனியான வியாபாரங்கள் இருக்கு. அவைகளுக்கு விவிதாச்ச பிதக் சேஷ்டாக சேஷ்டா சப்தேன பஞ்சாத்மா வாயு அபிதீயதே, பஞ்சாத்மான ஐந்தாக இருக்கக்கூடிய வாயு அதான் பிராணாபான சம்யான்னு சொல்கிறோம். அந்த அஞ்சு வாயுக்கள் சொல்லப்படுறது. தத் அபிருத்தி வாசினா ஷரீரேந்திரிய தாரகஸ்ய பிராணாபானாதி பேத பின்னசிய வாயோகோ பஞ்சாத்மனோ விவிதாச்ச சேஷ்டா விவிதா விருத்தி எல்லாமே பார்த்து வச்சுக்கோ வேற வேறையா இருக்கு, அதனுடைய வியாபாரங்கள் வேற வேற விவிதா விருத்தி. ஆனால் ஒரு சரீரம் நடக்கணும்னு சொன்னால் வச்சுக்கோங்க, ஒரு சரீரம் நடக்கணும்னா உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு.
உன் மேல போகும் உனக்கு கீழே போகும் எவ்வளோ இருக்கு, ஆனால் மொத்தம் சேர்ந்து என்ன பண்றது, சரீரத்தை தி ஹெல்ப் தி பாடி டு கோ ஃபார்வர்ட். அது மாதிரி இந்த சரீர இந்திரிய தாரகசிய பிராணாபானாதி பேத பின்னசிய வாயோ, சரீரத்தை தரிக்கிறது, இந்திரியங்களை வேலை பண்ண வைக்கிறது, அப்படிப்பட்ட அவைகளுடைய சேஷ்டைய விருத்தியானது சேஷ்ட விருத்தி, அந்த விருத்தி அது விருத்தி வாச்சினா அவைகளுடைய விருத்தியை தான் சேஷ்டான்னு குறிக்கிறது. தமிழில் சொல்கிறோம் சேட்டை பண்ணாத என்ன சேஷ்டை அப்படின்னு சொல்கிறோம், சேஷ்டனா ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, அதான் வியாபாரம். தெய்வம் செய்வ அத்த பஞ்சமம், தெய்வம் செய்வ, தெய்வம்னா அத்த கர்மஹேத்து கலாபே தெய்வம் பஞ்சமம் பரமாத்மா அந்தர்யாமி கர்ம நிஷ்பத்தௌ பிரதான ஹேத்து இது அர்த்தா. அதான் போட்டார் அந்த இடத்துல தெய்வம் பஞ்சமம் ஐந்தாவதாக தெய்வம்னு சொன்னால் அது என்ன, யார் இந்த தெய்வம் அப்படின்னு கேட்டால் பரமாத்மா அந்தர்யாமி கர்ம நிஷ்பத்தோ பிரதான ஹேத்து, இந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கறதுல முக்கியமான ஹேத்து அவன்தான். அதுக்கு பகவானே சொல்லியிருக்கார், சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்ச அப்படின்னு சொல்லியிருக்கார். எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நான் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கேன், உட்காந்து ஸ்மிருதியோ அல்லது ஞானமோ அல்லது மறதியோ இல்லை நான் தான் கொடுக்குறேன். அப்புறம் பக்ஷதிச்ச ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷோ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி இந்திராரூடானி மாயையா. ஈஸ்வரா சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஹிருத்தேஷே ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி, ஹிருதயத்தில் இருந்துருக்கா இருந்து என்ன பண்ணுறான், பிராமயன்னு சர்வபூதானி எல்லாத்தையும் போட்டு சுற்றுறான். யந்திராரூடானி பீச்சில் போனால் அந்த இது இருக்கு பாருங்க, குதிரை இருக்கிற மாதிரி இது உட்காண்டா எல்லாம் சுற்றுறதுங்க, எப்படி யந்திரத்தில் ஏறி சுற்றுற மாதிரி பண்ணுறான். பரமாத்மா யத்தம் ச ஜீவாத்மனஹ கர்த்ருத்வம் பராத்துதச்சுதேஹே இதி உபபாதிதம். பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லியிருக்கு பராத்து தச்சுதேஹே, இப்போ ஜீவாத்மா கர்த்திருத்வம் இருக்கு, இஸ் அன் ஏஜென்ட், பட் அந்த ஏஜென்சியை வந்து பாரோ பண்ணிக்கிறேன் பரமா பெருமாள்கிட்டேருந்து. இந்த பேங்க்ல மாதிரியே தான், பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னால் பேங்க் மேனேஜர் சில பவர்ஸ்லாம் கொடுத்துருக்கார், அவன் அப்பாயிண்ட் பண்ணிச்சவே கிளீனாக கொடுத்துருப்பா உனக்கு இதெல்லாம் பவர் இதெல்லாம் ரைட் இதெல்லாம் நீ ஆக்ட் பண்ணலான்ட்டு. அப்போ அந்த அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறது கேட்டால் அந்த மேனேஜர் சில பவர்ஸை கொடுக்குறது. அப்போ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பேங்க் தான் அவன் வேலை பார்க்குறான், அவன் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி ஒன்றும் வேலை பார்க்கல. அதே மாதிரி பராத்து தச்சுருத்தேஹே, அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய கர்த்தத்துவமானது பராத் அப்படின்னா பரமாத்மனஹா, பரமாத்மாவிடமிருந்து தத் ஸ்ருதேஹே ஸ்ருதி மூலமாக அறியப்படுகிறதுன்னு பிரம்மசூத்திரம் சொல்கிறது. நான் ஏவம் பரமாத்மா யத்தே ஜீவாத்மனஹா கர்த்திருத்வே ஜீவாத்மா கர்மணி அனுயோஜ்யோ பவதி இதி விதி நிஷேத சாஸ்திராணி அனர்த்தகானி ஸ்யுகு. இப்போ நனு நனு அப்படின்னு ஆரம்பித்தா பூர்வபக்ஷம் ஆர்கியுமெண்ட் ஒரு இது அப்ஜெக்ஷன் இவரானார்னு ஆரம்பிக்கிறான். நனு இப்படி சொன்னீங்கன்னா நனு ஏவம் இப்படி பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு இந்த ஜீவாத்மா ஒரு கர்த்தாவாக இருக்கான்னு சொல்லிட்டா, அப்படி ஜீவாத்மா ஒரு கர்மாவில் வந்து அவன் வந்து நியமிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு விதி நிஷேத சாஸ்திராணி அனர்த்தகானி ஸ்யு. தானா ஒரு ஒரு கர்மாவில் ஈடுபடாதப்ப இண்டிவிஜுவலாக ஒருத்தன் பண்ண முடியும்னு சொன்னாதான், இப்போ ஒரு ராத்தில் போய் கேட்குறோம் வச்சுக்கோங்க, இந்த காரியத்துக்கு வந்து பண்ணுறியா அப்படின்னு இல்லை நான் வந்து கேட்கணும் ஆற்றுல கேட்கணும் இல்லை எங்கள் அம்மா அப்பா கேட்கணும் சொல்லியிருந்தா வச்சுக்கோ, அப்போ அவனை போய் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும், டைரெக்டாக எங்கே கேட்கணும் பரமாத்மாவே கேட்டுக்க வேண்டியதான், அவனை வச்சு இந்த வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இவனுக்கு ஒரு சுதந்திரமான கர்த்தா இல்லை இல்லையா. அதில் ஜோக் சொன்னான் என்னென்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜோக் தான் நிறைய வந்துட்டு இருக்கோம், யார் யாரெல்லாம் இங்கே வந்து ஒரு கூட்டத்தில் கேட்டால் ஒரு ஜென்ஸ் உட்காந்துருந்தா யார் யாரெல்லாம் வந்து உங்கள் ஒய்ஃப்க்கு பயப்படாதவா கை தூக்குங்கோ அப்படின்னா, இல்லை ஒய்ஃப்க்கு பயப்படுறவா கை தூக்குங்கோ அப்படின்னா, ஒருத்தன் மட்டும் கை தூக்கல சில பேரும் கை தூக்கிட்டான், அந்த ஒருத்தனை மட்டும் பார்த்து கிளாப் தட்டினா பரவாயில்லையே இவ்வளோ இதுவாக இருக்கேன்னு எழுந்துங்கன்னு சொன்னால், இல்லை இல்லை கை தூக்குறது கூட என் ஒய்ஃப்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னான், ஒய்ஃப் பர்மிஷன் கொடுத்து தான் கை தூக்குவேன் சும்மா ஏதோ ஜோக். அது மாதிரி கை தூக்குறது கூட அவன் சுதந்திரம் இல்லை, வேற ஒருத்தரை கேட்கணும் கேட்கணும்னா, இப்போ சாஸ்திரம் வந்து அவனை பார்த்து பண்ணு பண்ணாதன்னு சொல்றது அனர்த்தமாக போயிடுமே. இப்படி இந்த ஜீவாத்மா எதுக்கு எடுத்தாலும் நான் பகவானை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ஒரு காரியம் பண்ணட்டமா வேண்டாமான்னு கேட்டுட்டு இருக்கா வச்சுக்கோ, அப்போ இந்த சாஸ்திரங்கள் நான் அனர்த்தமாக போயிடுவேன்னு கேட்டால், இதமபி சோத்தியம் சூத்திரக்காரனை ஏவ பரிஹிதம், இப்படிப்பட்ட சந்தேகத்தையும் சூத்திரக்காரரே பரிஹரிக்கிறார். கிருத பிரயத்னாபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்த வையர்த்தியாதிபியா. இப்போ அவையர் அவையர்த்தியாதிபியா
இப்ப அவர் சொல்றார் கிருத்த பிரயத்ன அபேக்ஷஸ்து. இது கொஞ்சம் சொன்னாதான் புரியும். சொல்லிட்டு அப்புறமா வியாக்கியானத்தை படிக்கலாம். பகவான் எப்படி இதை இந்த ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்றான்னு சொன்னா, பகவான் என்ன பண்றான்னா, முதல் பிரயத்தனம் என்ன பண்றான்னு பாக்குறான். பத்து ஜீவாத்மாக்களுக்கு இப்படி கற்பனை பண்ணிக்கிறான். பத்து ஜீவாத்மாக்கள் சரீரம் இந்திரியம் எல்லாம் கொடுத்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வச்சுட்டான். எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வச்சுட்டு என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்கான். பத்து பேரும் உடனே நோட் பண்ணிக்கிறான், இவன் இதை பண்றான், அவன் இதை பண்றான், அவன் இதை பண்றான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் எயிட் பண்றான். ஓகே, இதில் தான் ருச்சி போல இருக்கு, சரி இவன் இதுலயே இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப அந்த பர்மிஷன் கிராண்ட் பண்றான் இல்லையா, அது வந்து பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி ஆஃப் தி ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவோட ஆக்டிவிட்டிக்கு அவரோட சம்ஸ்காரம் எல்லாம் காரணமா இருக்கு, அதெல்லாம் வேற. ஆக மொத்தம் எல்லாரையும் எல்லா காரியத்துக்கும் அவனே நியமிக்கல. யாருக்கு எதில் ருச்சி இருக்கோ அந்த காரியத்தில் அவளுக்கு அந்த பிரவிற்த்தி இன்னும் மேல ஏற்படுற மாதிரி பகவான் பண்றான். அப்படி கிருத்த பிரயத்தன அபேட்சா, அவனுக்கு ஒரு அபேட்சை இருக்கு, எதிர்பார்க்கிறான். என்ன அப்ப எதிர்பார்க்கறான்னா, மொத்தத்தையும் கொடுத்து என்ன பண்றான்னு பாக்குறான். நல்ல காரியத்துல போனான்னா பகவான் அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு, அதான் அணுகில் அணுகும் அகலில் அகலும்னு அழகா சாதிச்சு. இல்ல விட்டு போகணும்னு நினைக்கிறான்னு அதையும் விட்டுடுவான், சரி போயிட்டோம் போயிட்டு வரட்டும் அப்படின்னு. என்னப்பா இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா, பகவான் உதாசீனா இருக்கான்னு சொன்னா என்ன பகவான், நான் ஒருத்தன் கேட்கலாம், நான் இத்தனை நாள் தப்பு பண்ணனே, நீ வந்து தடுக்க கூடாதா, நீ என்ன பகவான் அப்பனா அப்படின்னு கேட்டா, நீ தடுத்தாலும்தான் நீ என் தப்பு சொல்ல போற, என்ன எப்ப பாரு கையை பிடிச்சினே இருக்க அப்படின்னு சொல்றதா இல்லையா, என்னை விடு ஃப்ரீயா ஆக்ட் பண்ணணும். பதினேழு பதினாறு வயசு ஆன, பதினஞ்சு வயசு ஆன உடனே ஐ வாண்ட் டு சூஸ் மை லைஃப் பசங்க சொல்றதுங்கோ, நாம போய் இதை பண்ணு அதை பண்ணுனா நோ ஃப்ரீடம் அட் ஹோம் அப்படின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் எங்கேயாவது போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம நல்லதை சொல்லிட்டே இருந்தாலும் வினையா இருக்கு, விட்டுட்டாலும் திரும்பி அப்புறமா வந்து நான் தான் அப்படி இருந்தேன் நீ தெரியாது, நீயாவது சொல்லக்கூடாதுன்னா, நீ கேட்க நிலைமை இல்லாதானே சொல்றதுக்கு, அப்ப எப்படிதான் தோஷம் சொல்ல போறீங்க. அதுக்கு பகவான் உதாசீனா இருக்கா, உதாசீனா இருக்கான்னு சொன்னா எல்லாருக்கும் ஈக்குவலா ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறான் இல்லையா. இப்ப மனுஷனுக்கு பார்த்தோம்னா நம்மளே இவ்வளவோ ரிசர்வேஷன் அது இதுன்னு இஷ்யூஸ்லாம் வருது, இப்போ அதெல்லாம் பார்த்துச்சு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் இருக்கு, இப்போ எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. படிக்க வேண்டியது உட்காந்து இப்போ நான் படிக்க மாட்டேன்றானே, ஆனால் ரிசர்வேஷன் மட்டும் போகணும் அப்படின்னா எங்க உண்மையா தெரியும் அங்கே கொடுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி என்ன ஏன் அப்போ இருக்கு, எதுக்கு இந்த சரீரத்தை கொடுத்து என்ன பண்ணது அப்படின்னா, அந்த சரீரத்தை கொடுத்தாலும் அப்படி இருக்கான்னா அதுக்கு காரணம் அவனுடைய சம்ஸ்காரம், அவனுடைய இது அஜ்ஞானம் எல்லாம் அப்படி போகிறது. அது மாதிரி சொல்றார் கிருத்த பிரயத்தன அபேட்சஸ்து. அந்த பிரயத்தனத்தை அபேட்சை பண்றான் எதுக்கும் கேட்டா, விஹித பிரதிஷித்த அவயத்தியாதிபியான்னு அவைகள்லாம் வையர்த்தியமா போகக்கூடாது, வேஸ்டா போகக்கூடாது. அதனால விஹித பிரதிஷித்த கமாண்ட் இன்ஜங்ஷன் அப்புறம் பண்ணாதன்னு சொல்றது, பண்ணு பண்ணாதன்ற காரியங்கள்லாம் வீணா போகக்கூடாது. எது துக்தம் பவதி, இது சொல்ல வேண்டியிருக்கு. பரமாத்மனா தத்தைஹி ததாதாரைஹி ச கரண கலையவராதிபிஹி ததாகித சக்திபிஹி ஸ்வயம் ச ஜீவாத்மா ததாதார ததாகித சக்திஹி சன்னு. பரமாத்மாவால் கொடுக்கப்பட்ட ஆதாரமாக இருக்கக்கூடிய அவன், அவன் ஆதாரமாக இருக்க, அதாவது அவனே கொடுக்குறான், கொடுத்தாலும் அவன் சப்போர்ட் பண்ணுறான் எல்லாத்தையும். அவனுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய கரண கலையவராதிபிஹி, கரண கலையவரம்னு சொன்னால் நம்முடைய இந்திரியங்கள் இத்தியாதிகள்லாம் அவன் அவன் தான் கொடுக்குறான், அவன் தான் சப்போர்ட் பண்ணுறான் அவைகளை. ததாகித சக்திபிஹி அவனே சக்தியும் கொடுக்குறான் அதுக்கெல்லாம். ஸ்வயஞ்ச ஜீவாத்மா ததாதார, ஜீவாத்மா என்ன பண்றாங்க கேட்டா, அந்த அதுக்கு ஆதாரமா இருந்துட்டு அதுக்கு சக்தியை கொடுத்துண்டு கர்ம நிஷ்பத்தையே ஸ்வேச்சையா கரணாதிஷ்டானாக்காரம் பிரயத்னம் ச ஆரம்பதே. என்ன பண்றான், ஸ்வேச்சையா தன்னுடைய வில் அவனுக்கு ஒன்று இருக்கு, அந்த சங்கல்பத்தை கொண்டு அவன் என்ன பண்றான் கேட்டா, இந்த கரணங்கள் எல்லாம் கொண்டு அதிஷ்டானத்தை வச்சுட்டு காரியத்தை ஆரம்பிக்கிறான். ததந்த அவஸ்தித பரமாத்மா ஸ்வானுமதி தானேன தம் பிரவர்த்தயதி. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா என்ன பண்ணுறாங்க கேட்டால் பர்மிட் பண்ணுறான், அலோவ் பண்ணுறான். நல்ல வியக்தியாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க கேட்டால் கம்பெனிஸில் ஃப்ரீடமை கொடுத்துட்டு ராட்டிஃபிகேஷன் மட்டும் அனுப்புன்னு சொல்கிறான், நீ பண்ணிக்கோ பண்ணிட்டு இமெயில் பண்ணு ராட்டிஃபைட் அப்படிங்கிறான். இல்லை ரோகா இருந்தானா மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும். அது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாங்க கேட்டால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு அவனை வந்து அனுமதி கொடுக்குறான் பண்ணு அப்படின்னு கொடுக்குறான். சில பேருக்கு பிளாங்கெட் அப்ரூவல் கொடுக்குறான். இது ஜீவசிய அப்படி ஸ்வபுத்தியாயேவ பிரவிற்த்தி ஹேத்துவம் அஸ்தி. அப்போ ஜீவாத்மாக்கு அவனுடைய புத்தியை அனுசரித்து தான் அவனுக்கு ஒரு ஹேத்துவம் பிரவிற்த்தி ஹேத்துவானது இருக்கு. யதா குருதர ஷிலா மகி ருஹாதி சரணாதி ஃபல பிரவிற்த்திஷு
बहु पुरुष साध्यासु बहूनाम हेतुत्वं विधि निषेध भागत्वं च इति அது எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்போ அப்போ முதல்ல சொன்ன மாதிரி ஒருத்த தப்பிக்கலாம், இப்போ பாருப்பா நான் மட்டும் இதில் இந்த கவிதை பண்ணல, பிரகிருத்தியை கூட பண்ணுறது பரமாத்மா பண்ணுறது, நானும் பண்ணேன் யானுமேத்தின்னு சொன்ன மாதிரி நானும் பண்ணேன்னு ஒருத்த தப்பிக்க முடியாது. என்னன்னு கேட்டால் ஒரு கலெக்டிவாக பெரிய மரத்தையோ அதையோ தூக்கிட்டு போறா நிறைய பேர். அப்போ பல பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு காரியத்துக்கு நிச்சயமாக இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக உண்டு கூட. அப்போ ஜீவாத்மாவுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக அவனுக்கும் இந்த இதில் இந்த இந்த கர்ம பலனால் அவனையும் வந்து சேரும் அப்படின்னு ஒரு சமாதானம் கொடுக்குறார் இந்த கடைசியில். விதி நிஷேத பாத்வம் செய்தி பண்ணுறதோ பண்ணக்கூடாதோ அதில் எல்லா ஹேத்துக்களுக்கும் அது உண்டுன்னு ஒரு ஜீவாத்மாவுக்கு நான் வந்து கர்த்தா இல்லை தப்பிக்க முடியாது அவனுக்கு எல்லாம் உண்டுன்ட்டார். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மனா ஆத்மானம் கேவலம் துய பஷ்யத் தகிருத புத்தித்வாத் நச பஷ்யதி துர்மதி. இப்படியெல்லாம் இருக்க ஒருத்தன் நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன், நான் தான் கர்த்தா அல்லது நானே கர்த்தான்னு எவன் நினைக்கிறானோ அவன் பார்ப்பதில்லை. பஷ்யதி அகிருத புத்தித்வாது நச பஷ்யதி துர்மதி. அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அறிவு அவனுக்கு இல்லை, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடியது அவனுக்கு இல்லை, லிமிட்டடாக பார்த்துட்டுருக்கான் தாத்பரியமாக இருக்கு. ஏவம் வஸ்துதா பரமாத்மா அனுமதி பூர்வகே ஜீவாத்மனா கர்த்தத்வே. பரமாத்மா அனுமதிக்க எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க ஜீவாத்மா கர்த்தத்துவம் இருக்க சதி தத்ர கர்மணி கேவலம் ஆத்மானம் ஏவ கர்த்தாரம் யக பஷ்யதி. தன்னையே தான் தான் கர்த்தா அப்படி அவன் நினைக்கிறானோ ச துர்மதிஹி விபரீத மதிஹி, அவன் விபரீதமான புத்தியை உடையவன். அகிருத்த புத்தித்வாத்து அனிஷ்பண்ண யதாவஸ்தித வஸ்து புத்தித்வாத்து. அகிருத்த புத்தித்வாத் சொன்னால் உள்ளதை உள்ளபடி பார்க்கக்கூடிய அவனுக்கு ஒரு ரீசனிங் இது கேப்பபிலிட்டி இல்லை அப்படிப்பட்டவன். ந பஷ்யதி ந யதாவஸ்திதம் கர்த்தாரம் பஷ்யதி, உள்ளுக்குள்ளேருந்து நியமிக்கக்கூடிய பகவானன் அவன் பார்ப்பதில்லைன்னு சொல்கிறான். எஸ்ய நாகங்கிருதோ பாவோ புத்திர் எஸ்ஸனை லிப்பியதே அத்வாபி செய்மான் லோகான் ஹந்தி ந நிபத்தியதே. அதாவது நிச்சயமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் ஜீவாத்மா கர்த்தா அவன் கர்த்தா அவனுடைய கர்த்தத்துவமானது பாரோடுதான் பரமாத்மா, பட் அவனோட புத்தி தான் அவனுடைய பிரவர்த்திக்கு ஹேத்து, அதனால கர்ம பலன்லாம் அவனை தான் போய் சேரணும். இப்போ பரமாத்மா தான் பண்ண வச்சா எல்லா கர்மம் அவனே அனுபவிக்கணும்னு சொல்ல முடியாது, அல்லது சுகம் தான் எனக்கு கொடு துக்கம் தான் நீ பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது, நமக்கு பங்கு இருக்குது. ஆனால் என்ன ஃபேக்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கொடுக்கறது அவன் தான், நம்ம ஆக்ட் பண்ணுறதுக்கும் வசதிகள் பண்ணி கொடுக்கறது அவன் தான், ஆனால் மறந்துடுறான். இப்போ லௌகிகமாக சொல்லணும்னா ஒரு அப்பா தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுலேருந்து பிள்ளைக்கு எல்லாம் பிஸ்னஸ் செட் பண்ணி கொடுக்குறாரு, எல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பண்ணி கொடுக்குறாரு, அது ரெண்டு வருஷம் கழிச்சு அதுக்கு நல்லா வளர்ந்தவனே அவன் நினைக்கிறான் நம்ம எவ்வளோ காரியம் பண்ணுறோம்னு நினச்சிட்டுருக்கான். ஆனால் முதல்ல எல்லாத்தையும் பண்ணி கொடுத்ததுலாம் அவன் அப்பா தான், அது அதான் உலக நீதியாக இருக்குது. அது மாதிரி தான் இங்கேயும் ஜீவாத்மா என்ன பண்ணுறாங்க கேட்டால் எல்லா இனமும் நாமளே கொண்டு வந்து பண்ண மாதிரி எண்ணமானது வந்துடுறது. அதான் சொல்கிறார் எஸ்ய நாகங்கிருதோ பாவோ புத்திர் எஸ்ஸனை லிப்பியதே அத்வாபிசயமான லோக்கா நான் ஹந்தின நிபத்தியதே. எவன் ஒருவன் நான் கர்த்தா அல்ல அப்படின்ற எண்ணம் எவனுக்கு இருக்கோ, எந்த எவனுடைய புத்தியானது எல்லாம் பட்டுக்கொள்வதில்லையோ அவன் வந்து யாரையும் கொள்றதில்லை, யாருனாலையும் அவனுக்கு கொன்னாலும் தோஷம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறான். பரமபுருஷ கர்த்தத்துவ அனுசந்தானேன எஸ்ய பாவகா, பரமபுருஷனுடைய கர்த்தத்துவம் இருக்கு இல்லையா ஏஜென்சி, அது அனுசந்தானம் பண்ணிட்டு எஸ்ய பாவகா இவனுடைய எண்ணமானது கர்த்தத்துவ விசேஷ விஷயோ மனோவிருத்தி விசேஷோ ந அகங்கிருதோ ந அகம் அபிமான கிருதா அகம் கரோமி இது ஞானம் எஸ்யன வித்யதே அர்த்தத்தா. மனசுல விருத்தி இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கு, ந அகங்கிருதா அகம் அபிமான கிருதா அகம் கரோமி, நான் பண்ணேன் நான் பண்ணேன் நான் பண்ணுறேன்ற எண்ணமானது அவனுக்கு அவன் மனசில் அந்த விருத்தியானது அவன் மனசில் வர்றது கிடையாது. புத்திஹி எஸ்ஸன லிப்பியதே அஸ்மின் கர்மணி மம கர்த்தத்துவ அபாவாத்து ஏதத் பலம் ந மயா சம்பத்தியதே நச்ச மதியம் இதம் கர்ம இது எஸ்ஸ புத்திஹி ஜாயதே இத்தியர்த்தக. சரி நான் தான் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இல்லை இல்லையா, இந்த பலமானது என்னை சேர்ந்தது இல்லை. அஸ்மின் கர்மணி மம கர்த்தத்துவ அபாவாத்து ஏது பலம் நம்ம ஏன் சம்பந்தியதே இதில் வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ என்ன சேர்ந்தது இல்லை அப்படின்னு எண்ணம் வருது. நச்ச மதியம் இதம் கர்ம இது எஸ்ய புத்தி ஜாயத்தே. மூன்று விஷயம் இதில் திருப்பி திருப்பி அதே தான், கர்த்தத்துவ தியாகம் கர்ம கர்மா மேலக்கூடிய சங்க தியாகம் கர்ம பல தியாகம், நான் பண்ணல எனக்காக பண்ணல இதில் வரக்கூடிய சுகதுக்கம் அது என்னுடைய குறிக்கோள் இல்லை, கர்மாவை பண்ணணும் அந்த மாதிரி.
ச இமான் லோகான் யுத்தே ஹத்வாபி, இந்த லோகத்தெல்லாம் யுத்தத்தில் கொன்னா கூட தான் ந நிகந்தி, ந கேவலம் பீஷ்மாதி நித்தியத்த, பீஷ்மரை மட்டும் கொள்றது விஷயம் இல்லை, மொத்த லோகத்தையுமே அவன் வீழ்ச்சா கூட அவன் யாரையும் கொண்டதாக கணக்கே இல்லை. ததா தேன யுத்தாக்கியன கர்மனா நிபத்தியதே தத் பலம் ந அனுபவதி இத்தியத்த. அதனால் அந்த கொள்ளுதல்ன்ற ஒரு காரியம் இருக்கணும், அதுக்குண்டான கர்மா அவனை ஒட்டாது. எப்போ ஒட்டாதுன்னா, ஐ எம் மியர் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த யுத்தம் என்னால் ஏற்படலை, பகவான் ஏற்படுத்தி வச்சுருக்கான், ஏதோ அவனுக்கு ஒரு இது இருக்குதுல்ல சங்கல்ப விசேஷம், என்னோடய காரியம் போய் சண்டை போடுறது அவ்வளோதான். ஐ எம் இன்ஸ்ட்ருமெண்ட், ஐ எம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணணும், ஐ எம் த ஃபைட்டருக்கு பதிலாக நான் ஒரு அம்பு அப்படின்ற எண்ணத்தோடு அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்படி பண்ண என்னன்னு கேட்டால் அந்த பலத்தை அனுபவிக்க வேண்டிய இதுவும் அவனுக்கு கட்டாயமும் அவனுக்கு இல்லை. சர்வம் இதம் அக்கர்த்திருவ அக்கர்த்திருவாத அனுசந்தானம் சத்வகுண விருத்தியாய பவதி இது சத்வசிய உபாதேயதா ஞாபனாய கர்மணி சத்வாதி குணகிருதம் வைஷமியம் பிரபஞ்ச ஈஷ்யன்னு கர்மசோதனா பிரகாரம் தாவது ஆக. இப்போ இந்த முன்னாடி சொன்னோம், இந்த எண்ணங்கள்லாம் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கு. அன்னமயம் மனோகி அன்னமயம், மனசானது என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மனசு, அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் குணங்கள், சத்வரஜஸ் தமஸ், அந்த சத்வரஜஸுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அன்னம் இத்தியாதிகள்லாம். அந்த இந்த அக்கர்த்திருவ அக்கர்த்திருவாதி அனுசந்தானம், இந்த நான் கர்த்தா இல்லை, இந்த கர்மா என்னோடது இல்லை, இப்படிப்பட்ட அனுசந்தானம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சத்வகுணத்தினுடைய ஒரு அதிகரிப்பினால தான் ஏற்படுறது, அதோட விருத்தினால. இது சத்வசிய உபாதேயதா ஞாபனாய, சத்வத்தினுடைய சத்வத்தை நம்ம சம்பாதிச்சுக்கணும், அதை சொல்கிறதுக்காக சத்வாதி குணகிருதம் வைஷமியம் பிரபஞ்சேஷன்னு அந்த குணங்களுடைய விகாரத்தை சொல்லிட்டு கர்மச்சோதனா பிரகாரம் எப்படி கர்மாவில் ஒரு இது ஏற்படுதுன்றதில் அப்போ சொல்ல போகிறார். இப்போது ஞானம் ஞேயம் பரிஜாதா த்ரிவிதா கர்மச்சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரகா. கர்மச்சோதனா கர்மச்சோதனான்னா ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்டிகேஷன், ஒரு இன்சைட்மெண்ட். எப்போ ஒரு காரியம் பண்ண முடியும்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருந்தா காரியம் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், அந்த ஆப்ஜெக்டை அந்த ஆப்ஜெக்டை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு கர்த்தா வேணும், அப்புறம் ஞானம் வேணும். அதாவது இந்த கர்த்தா ஷுட் பி அவேர் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஷுட் நோ ஹவு டு ஆப்ரேட் த ஆப்ஜெக்ட். அப்போ அதுக்கு அதுக்கு ஆப்ஜெக்டும் வேணும். அப்போ ஆப்ஜெக்ட் ஆச்சு, ஞானம் ஆச்சு, அந்த நோயர் ஆச்சு, அந்த த்ரிபுடி, எப்பயும் மூணு வேணும். அந்த மூணு இருந்தால் தான், அதனால தான் வேதம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், நிறைய பார்ட் வேதத்தில், யஜுர்வேதத்தில், இது என்ன யாகம், இதை எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன திரவியம், இதுதான் பிராமணத்தை சொல்ல ரொம்ப முக்கியமாக, இதை எப்படி பண்ண. ஏன்னா முதல்ல ஒருத்தனை சொல்லணும், வெறுமை சொர்க்ககாமோ ஐயேதான்னு சொல்லிட்டு, சரிப்பா அப்புறம் இதெல்லாம் எங்கே பார்க்குறதா, இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை, வேற எங்கேயும் இப்போ படின்னு சொல்லாத வேதம். அப்போ சில போர்ஷன் என்ன பண்ணணும்னா, இந்த யாகத்துக்கு இதுதான் பிரக்ரியை, இத்தனை பேர் பண்ணணும், இந்தந்த திரவியங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனை முதல்ல இன்சிகேட் ஒரு இம்பல் இது பண்ணுறது, அவனை இன்சைட் பண்ணுறது, இதை பண்ணுட்டு அப்புறம் அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இடத்துல சொல்லிட்டு வரும், இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும். அப்போ டூயர் ஒருத்தர் வேணும், நோயர் என்ன என்ன ஆப்ஜெக்ட் வச்சும் பண்ணணும், அதை பற்றின ஞானம், இந்த மூணு இருந்தால் தான் ஒரு கர்மாவை பண்ண முடியும். அதுக்கடுத்து கர்ம சங்கிரகம் இருக்கு இல்லையா, ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷனுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கரணம் கர்ம கர்த்தா, அந்த ஆக்ஷன் வேணும் ப்ராப்பர், அப்புறம் அதுக்குண்டான கரணங்கள் வேணும், அப்புறம் கர்த்தா வேணும். ஃபுட்பால் இருக்குன்னா உதைக்கணும் அப்படின்னா, முதல்ல பால் வேணும், அதை உதைக்கணும், அந்த உதைக்கிறது தான் ஆக்ஷன், அந்த உதைக்கிறதுக்கு கால் வேணும், அப்புறம் அந்த கால் யார்கிட்ட இருக்கு, கர்த்தா, அந்த அந்த சரீரத்தில் அந்த ஆத்மா இருக்கு, அது மாதிரி அர்த்தமாக இருக்கும். அந்த மூன்று விஷயங்கள் இதுக்கு தேவை. அந்த கர்மா நடக்கிறதுக்கு முதல்ல கர்மாக்கு கர்ம சோதனா, முதல்ல கர்ம சோதனானா ஆக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கலப்பை விடுறது, அதுக்கே மூணு விஷயங்கள் வேணும், அப்புறம் அந்த ஆக்ஷன் பெருசே இருக்கு இல்லையா, அதுக்கு மூணு விஷயங்கள் வேணும் சொல்கிறாங்க. ஞானம் கர்த்தவிய கர்ம விஷயம் ஞானம், ஞானம்னு என்னன்னு கேட்டால் கர்த்தவிய கர்ம விஷயம் ஞானம், என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான அந்த அதை 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 பற்றின ஞானம் தான், அந்த விஷய ஞானம் தான் ஞானம். ஞேயம் ச கர்த்தவியம் கர்ம, முதல்ல வந்து கர்த்தவிய கர்ம விஷயம்னு சொல்ல என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணணும்னு, அப்புறம் அதை எப்படி பண்ணணுன்றதுக்காக கர்த்தவியம் கர்ம. பரிஞ்ஞாத தசிய போத்தா இது, பரிஞ்ஞாதான்னு சொல்கிறது அந்த நோயர், முதல்ல மீன்ஸை பற்றி, அப்புறம் அந்த அந்த ஆப்ஜெக்டை பற்றி, அப்புறம் அந்த நோயர், மூணு பேர் மூணு. அதுக்கப்புறமா இது த்ரிவிதா கர்மச்சோதனா, போத போத்தவிய போத்
बुद्ध युक्त ज्योतिषोमादि कर्म विधि इत्यर्थ। ज्ञानम बोधन ज्ञानम बोधव्यन अरियपड़ वेंडियது बोध अवन नोयर बोधा இது ज्योतिषोमादि அது ஒரு யாகம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அதுக்கு தேவையான கரணங்கள்லாம் என்னன்னு சொல்றது அது தத்ர போதவ்ய ரூபம் கர்ம த்ரிவிதம் சங்கிரஹியதே கரணம் கர்ம கர்த்தா இதி அதுல போதவ்ய ரூபமா இருக்கக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா அது மூணு கரணம் கர்ம கர்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் தி ஆக்ஷன் அப்புறம் டூயர் கரணம் சாதன பூதம் திரவியாதிக்கம் கரணம் கரணம்னா அந்த திரவியம்லாம் என்னென்ன தேவை அதெல்லாம் எதை கொண்டு சாதிக்க முடியுமோ கர்மன்றது யாகாதிகம் அந்த யாகம் தான் கர்ம கர்த்தான்றது அனுஷ்டாத்தா எவன் பண்ண வேண்டுமோ அவன் தான் அதில் கர்த்தாவாக இருக்கான் இந்த இதெல்லாம் இருக்குது எல்லாமே இந்த 18 சாப்டர்னா என்னென்ன மிஸ் அவுட் இருக்கோ அதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்ல வர்றது தான் சொல்லுவோம் இப்படி தான் லிங்க் பண்ணிக்கணும் முதல்ல சாக்ரிஃபைஸ் பற்றி சொன்னால் விடுதல்னாலே முதல்ல எவனுக்கு கர்த்தத்துவம் தான் விட முடியும் அந்த கர்த்தத்துவம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் தி மெனி அதர் திங்ஸ்னு சொல்லியிருந்தார் சொல்லின்னு வந்துட்டு அதை இன்னும் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக டீட்டெயில்டாக போயிட்டுருக்கார் ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச த்ரிதெய்வ குணபேதத்தா ரோச்சதே குணசங்கியானே யதாவச்சுடு தானியபி ஞானம்னு ஒன்று இருக்குது கர்மான்னு ஒன்று இருக்குது கர்த்தா எல்லாமே எதில் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டால் குணங்களால் அஃபெக்ட் ஆகுது குணபேதத்தா த்ரிதெய்வ மூன்று விதமாக இருக்கா ஞானமே மூன்று விதமாக இருக்குது கர்மாவே மூன்று விதமாக இருக்குது கர்த்தாவும் மூன்று விதமாக இருக்கா எதனால குணபேதத்தா புரோச்சதே குணசங்கியானே இவைகள்லாம் அந்த குணம் சம்பந்தப்பட்ட இதில் சொல்லப்பட்டிருக்கு யதாவத் சுணு உள்ளதை உள்ளபடி கேளுன்னு சொல்கிறார் கர்த்தவிய கர்ம விஷயம் ஞானம் செய்யப்பட வேண்டிய கர்மாவை பற்றின விஷயம் தான் ஞானம் அனுஷ்டியமானச்ச கர்ம எதை எந்த இப்போ தான் முன்னாடி சொன்னார் இல்லையா அந்த யாகம் ஒரு யாகாதிகம் தான் கர்ம தஸ்ய அனுஷ்டாதாச்ச சத்வாதி குணபேதத்தா அதை செய்பவன் என்னென்ன வேணும் என்ன பண்ணணும் பண்ணுறமையா மூணு பேருமே சத்வாதி குணபேதத்தா திருதாயம் ரோச்சதே மூணு விதமாக இருக்கா எதனால கேட்டால் சத்வாதி குணங்கள்னால குணசங்கியானேன்னு சொன்னால் குணகாரிய கணனே எதாவது ஸ்ருணு தான்யபி குணசங்கியானேன்னு சொன்னால் அந்த குணங்களுடைய காரியங்கள்லாம் நம்ம எண்ணி பார்க்கச்சே இப்படி தெரியறது தானே குணத்தா பின்னானி ஞானாதீனி எதாவச்சுடும் அப்போ குணங்களால் பின்னப்பட்ட அந்த ஞானங்களை கேளு அப்படின்னு முதல்ல சாத்விகமான ஞானம் எப்படி இருக்குன்னு சொல்கிறது சர்வபூதேஷு ஏனேக்கம் பாவம் அவ்வியே மீக்ஷதே அவிபக்த விபக்தேஷு தத்யானம் வித்தி சாத்விகம் நமக்கு ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா அது இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு சாத்விகம்னு பெயர் எந்த மாதிரி சர்வபூதேஷு ஏன ஏகம் பாவம் அவ்வியே மீக்ஷதே எல்லா பூத ராசிகள் எல்லா ஜீவராசிகளையும் எவன் ஒருவனால் ஒரே ஒரு விஷயம் மாறுபடாத அவ்வியமாக இருக்கக்கூடிய பாவம்னா ஒரு விஷயத்தை பார்க்கப்படுகிறதோ அது எப்படி கேட்டால் விபக்தேஷு அவிபக்தம் விபக்தேஷுனா பிரிந்திருக்கக்கூடிய விஷயங்களை பிரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கூடமாக சொல்கிறார் அந்த ஞானம் தான் சாத்விகம் அது என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் பார்க்குறோம் வச்சுக்கோங்க பேசிக்கலாக எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃபும் அதுங்களுக்கு பிரவிருத்தி இருக்குது என்ன பிரவிருத்தின்னா அசனா பிபாசா சாப்பிட்றது தாகம் தூங்குறது இந்த இந்த காரியங்கள்லாம் இப்போ அதது இருக்கக்கூடிய தன்மைகள்னால வேறு வேறையாக இருக்குது வேறு வேறு தன்மையாயின்னு ஆனால் எல்லாத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னங்கிட்ட ஆத்மா தான் ஒரே விஷயம்னா ஆஸ் அ கிளாஸ் ஒரே ஆத்மா இல்லை வேறு வேறு ஆத்மா தான் எல்லாமே ஆத்மா தானே உப்பு ஜாரில் போயிட்டு எல்லாமே உப்பு தானே இந்த உப்பை கொண்டு வா அந்த உப்பை கொண்டு வந்து சொல்ல முடியாது எல்லாம் உப்பு தான் எல்லாம் ஒரே உப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அர்த்தம்னா ஒரே உப்புன்னு அர்த்தம் இல்லை உப்பு ஒரு கிளாஸ் ஆஃப் இது அது மாதிரி எல்லாத்தையும் பார்க்கச்சு இவ்வளவு எல்லாரும் ஓடுறா நீங்கள் பார்த்தோம்னா எல்லாம் எதுக்கு ஓடுறா பணத்துக்காக தான் ஓடுறா எல்லாம் ஓடின்னு இருக்கா ஆக மொத்தம் ஓடுற ஒரு இது இருக்கு இல்லையா ஏதோ ஒன்று தெரிச காமனாலிட்டி அதுதான் வந்து விபக்தேஷு அவிபக்தம் அப்படின்னு சொன்னார் இந்த இவ்வளவு பிரிந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இது தானே அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் அந்த ஞானம் இருக்கு இல்லையா அதுதான் சாத்விக ஞானம் பிராமண க்ஷத்ரிய பிரம்மச்சாரி கிரகஸ்தாதி ரூபேன விபக்தேஷு சர்வேஷு பூதேஷு ஆதிபத்தினால் எல்லாம் பிராமணனாக இருக்கான் க்ஷத்ரியனாக இருக்கான் அதுலேயும் பிராமணனுக்குள்ளேயே கிரகஸ்தனாக இருக்கான் பிரம்மச்சாரியாக இருக்கான் இப்படி பாகுபட்டு இருக்கு இல்லையா கர்மாதிகாரிஷு ஏன ஜானேன ஏகாக்காரம் ஆத்மாக்கியம் பாவம் அப்படி வேறு வேறு கர்மா இருக்குது அதிகாரங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரே ஆகாரமாக இருக்கக்கூடிய ஆத்மான்ற பாவத்தை
தத்ராபி அவிபக்தம். அவிபக்தம்னு சொன்னால் ஆத்மாவுக்கு இந்த பாகுபாடுலாம் கிடையாது. ஆத்மாவை பார்த்து பிராமணன் சத்தியம் சொல்ல முடியாது. சரீரத்தை வச்சுருந்தான் அந்த இது ஏற்படுறது. பிராமணத்வாத் அநேகாக்காரேஷு அப்படி பூதேஷு சித தீர்காதி விபாகவத்சு ஞானைகாக்காரம் ஆத்மானம் விபாகரஹிதம். சரீரத்தோடு கூடியக்கூடிய ஆத்மா பார்த்தா சிவப்பாக இருக்கான், கருப்பாக இருக்கான், உயரமாக இருக்கான், குட்டியாக இருக்கான் சொல்ல முடியாது. தவிர ஞானத்தை மட்டும் பார்க்கச்சே அந்த அந்த ஆத்மா அந்த ஆத்மா மட்டும் பார்க்கச்சே அதுக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அவ்வியம் வியயஸ்வபாவேஷு அப்படி பிராமணாதி சரீரேஷு அவ்வியம் அவிகிருதம் பலாதி சங்க அனர்கம் ச. பிராமணாதி சரீரேஷுன்னா பிராமணன் சத்திரியன் சரீரத்தோடு இருந்தால் கூட அவைகளுக்குள்ள மாறுபாட்டை அடையாத இந்த எதுவுமே ஒட்டாது போய் அப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கக்கூடிய கர்மாதிகார வேலையாம் ஈக்ஷதே தத் ஞானம் சாத்விகம் வித்தி. அந்த கர்மாவை அனுஷ்டிக்கும் பொழுது இப்படி ஒருத்தனுக்கு ஒரு நோக்கம் இருக்கோ அவனுக்கு ஏற்படக்கூடிய ஞானமானது சாத்விகம்னு அர்த்தம். திருப்பி என்னன்னு கேட்டால் ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அதான் சாத்விக சாத்விக ஞானத்துக்கு உண்டான லட்சணம் அது. பிரதத்வேனது யஜானம் நானாபாவான் பிரதக்விதான் வேத்தி சர்வேஷு பூதேஷு தத் ஞானம் வித்தி ராஜசம். இன்னும் சில பேர் நம்மகிட்ட ராஜசிகமாக இருக்கிறவா பிரித்து பிரித்து பார்த்துட்டுருக்கா எப்பயும் அவளுக்கு இந்த தன்மைகள்லாம் சரீரத்தோடு முடிஞ்சு போயிடுறது ஆத்மாவுக்கு இல்லைன்ற எண்ணம் இல்லை அவளுக்கு. சர்வேஷு பூதேஷு பிராமணாதிஷு பிராமணாத்யாக்கார பிரதத்வேன ஆத்மாக்கியானபி பாவான் நானாபூதான் சித்த தீர்காதி பிரதத்வேனச்ச பிரதக்விதான். எப்படி சரீரத்தை கொண்ட இருக்கக்கூடிய வேதங்கள்லாம் ஆத்ம பரியந்தம் சில பேர் பார்த்துட்டுருக்கா அவளால் இவை இந்த இந்த மாறிண்டே இருக்கக்கூடிய வஸ்தூவில் மாற்றம் இல்லாத வஸ்து ஒன்று இருக்குன்றத பார்க்க முடியாமல் இந்த மாற்றங்கள்லாம் ஆத்மாக்கும் உண்டுன்னு அறியாமையினால பார்க்கறா இல்லையா. பலாதி சம்யோக யோக்யான் அப்போ அவளுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த கர்மாவை பண்ணக்கூடிய பலன்லாம் அவளுக்கு போய் சேர்றது. வேறஸ் மேலே வந்து சாத்விக ஞானம் இருக்குச்சு அவளுக்கு அந்த பலன்கள்லாம் போய் சேர்றதில்லை. இவாளுக்கு ஆனால் பலாதி சம்யோக யோக்கியம் இவாளுக்கு அந்த பலத்தினுடைய சங்கமானது ஏற்படுறது. கர்மாதிகார வேலாயாம் யஜானம் வீதி தத்யான் அரிசம் வித்தி. கர்மாவை அனுஷ்டிக்கும் பொழுது பிரித்து பிரித்து பார்க்குறான். பிரித்து பிரித்து பார்க்குறான்னா மேலே இருக்கிறவனுக்கும் ஒரு பிரிவு இது ஏற்படுறது. அதாவது சாத்விக் ஞானம் இருக்கிறவளுக்கும் அபேதம் இது பேதம் தெரிகிறது. தெரிஞ்சாலும் அவளுக்கு என்னன்னு கேட்டால் எல்லாமே ஜீவராசிகள் தான். அதனால்தான் பரமாச்சாரியால் இருக்கிறவா பெரிய ஞானிகளாக இருக்கிறவா அவள் எதையும் பேதம் பண்ணி பார்க்க மாட்டாள். ஒரு பசுமாடு வருதோ எந்த ஜீவராசி வந்தாலும் அதுக்கிட்ட கருணை காமிப்பாள். ஏன்னா அவளுக்கு வந்து இவன் வந்து இந்த சிஷ்யன் இவன் இப்படி இருக்கான்ற எண்ணம்லாம் அவளுக்கு இருக்காது. அவளை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் இதுதான் யார் வந்தாலும் உண்டுன்ற ரீதியில் இருப்பாள். அது தெரிஞ்சுக்காத என்ன பண்ணுறேன்னு கேட்டால் பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருப்பாள். ஆத்மான்னு பார்க்குற தன்மை போய் இல்லை இல்லை இவன் வேற அவன் வேற அவன் வேறன்னு பார்த்துட்டு இருப்பான். அது ராஜசம். எத்து கிருஷ்ணவதேகஸ்மின் காரியே சக்த மகேத்துக்கம் அதத்வார்த்தவத் அல்பம் ச தத் தாமசம் உதாகதம். எத்து எந்த எவன் ஒருவன் இப்போ என்ன பண்ணான் கேட்டால் கிருஷ்ணவது ஏகஸ்மின் காரியே சக்த மகேத்துக்கம். காரணமே இல்லாமல் ஒரே காரியத்தரவே லக்னமாக இருப்பான். சில பேர் பாருங்க விவேகம் இல்லாமல் ஒரே காரியத்தை பண்ணிகிட்டே இருப்பான். இதுக்கு மேலே இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இது அல்ப பலன்தான் அப்படிலாம் அதெல்லாம் இருந்தால் கூட ஒத்துக்காம அதையே பண்ணிட்டு ஏகஸ்மின் காரியே கிருஷ்ணம் கிருஷ்ணவத்து இதமோ இதுதான் புருஷார்த்தம் மாதிரியும் இதை பண்ணினாதான் எல்லாமே கிடைக்க போகிற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. அஹேத்துக்கம் அதத்வார்த்தவத்து அல்பம் ச அதில் வந்து பண்ணுறதுக்கு ரீசனும் இருக்காது ஒரு காரணமும் இருக்காது அதில் வந்து ரொம்ப அல்ப பலமாக இருக்கும். அப்படி ஒரு மதி அப்படி ஒரு ஞானம் இருந்ததுன்னா அது தாமசம் உதார்த்தம். எத்து ஞானம் ஏகஸ்மின் காரியே ஏகஸ்மின் கர்த்தவிய கர்மனி பிரேத பூத கணாத்யாராதன ரூபே அத்தியல்ப பலே. முன்னாடியே பார்த்தோம் தாமச புத்தி இருக்கிறவெல்லாம் பூத்த கணங்களை போய் ஆராதனை பண்ணுறா. அப்போ பண்ணுறதே க்ஷுத்திரமான ஒரு கர்மா. அந்த கர்மாவுக்கும் அல்ப பலன் என்னமோ அந்த அல்ப பலனையே பெரிய பலனாக நினைச்சிருந்து அதே பண்ணிட்டு இருக்கலாம். கிருஷ்ண பலவத்து சக்தம் இதுவே மொத்த பலன் வேற ஒரு காரியமே இல்லை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அஹேத்துக்கம் வஸ்துதூ அகிருஷ்ண பலவத்தையா ததாவித சங்கஹேத்து ரஹிதம். என்னமோ அதை வந்து அப்படி ஒரு எல்லா பலனையும் கொடுக்க போகிற மாதிரி அதை பண்ணிட்டு இருக்காவ. அதத்வார்த்தவத்து பூர்வவத்து ஏவ ஆத்மனி பிதத்வாதி யுக்தத்தையா மித்யாபூதார்த்த விஷயம். அதத்வார்த்தவத்தனா முன்னாடி சொன்ன மாதிரி ஆத்மாவில் பிதத்வாதி யுக்ததையா மித்யாபூதார்த்த விஷயம். ஆத்மாவுக்குள்ள
எல்லா டிஃபரன்சஸ் எல்லாம் பார்க்கறது, அதை ஒரு உண்மையை நினைச்சுட்டு இருக்கிறது. அத்தியல்ப பலம் பிரேத பூதாத்யாராதன ரூப விஷயத்வாத்து. அத்தியல்ப பலத்தை என்ன பண்றான்னு கேட்டா, இந்த பிரேதம்னா ஸ்மசானத்தில் பூஜை பண்றது, பூதராசிகள் இவைகள்லாம் ஆராதனை பண்ணி அல்ப பலனுக்காக தத் ஞானம் தாமசம் உதாரணம், அந்த ஞானங்கள்லாம் தாமசமான ஒரு ஞானத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. ஏவம் கர்த்தவ்ய கர்ம விஷய ஞானசிய அதிகார வேலாயாம் அதிகாரியம் ஷேன அதிகாரியம் ஷேன குணதஹ த்ரைவித்யம் முக்த்வா அனுஷ்டேயஸ்ய கர்மணஹ குணதஹ த்ரைவித்யமாஹ. இப்படி கர்த்தவ்ய கர்ம விஷய ஞானசிய, எந்த இப்ப சொன்னார் இல்லையா சாத்விகம் ஞானம் தாமசம் ராஜசம் சொன்னார் இல்லையா, அது என்னன்னு கேட்டா கர்த்தவ்ய கர்ம விஷய ஞானசிய, பண்ண வேண்டிய காரியத்தை பற்றி ஞானம். அதுல அதிகார வேலையான சொன்னா அந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கச்சே, அதுல குணங்களுடைய பேதங்கள்னால ஏற்பட்ட பேதத்தை சொன்னார். இப்போ அந்த கர்மாவிலேயே பேதம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னு கேட்டா, நியதம் சங்கரஹிதம் அராகத்வேஷத கிருதம் அபல பிரேசுனா கர்ம எத்து தத்து சாத்விகம் உச்சதே. நியதம், நியதம்னா வாட் இஸ் பிரிஸ்கிரைப்டு, நியதம் சொன்னா ஸ்வவர்ணாசிரம உச்சிதம், ஸ்வவர்ணாசிரம உச்சிதம் தன்னுடைய வர்ண ஆசிரமத்துக்கு ஏற்ற கர்மம். சங்கரகிதம்னு சொன்னா கர்த்தத்வாது சங்கரகிதம், நான் பண்றேன் என்னுடைய கர்மா இந்த பலன் எனக்கு இத்தியாதிகள் எல்லாம் இருக்கிறது. அராக துவேஷதா கிருதம் சொன்னா கீர்த்தி ராகாத்து அகீர்த்தி துவேஷாது ச நா கிருதம், ஒன்று புகழுக்காக பண்றது அல்லது ஏதோ ஒரு வெறுப்புக்காக அந்த மாதிரிலாம் இல்லாம பண்றது. அதம்பேன கிருதம் இத்தியர்த்தா, தம்பம் இல்லாம பண்றதுன்னு அர்த்தம். அபல பிரேப்சனான்னு சொன்னா அபலாபிசந்தினா காரியம் இது ஏவகிருத்தம், பலன் மேல ஆசை இல்லாம பண்ணக்கூடியது. இப்படிலாம் பண்ணா அந்த கர்மாவை பண்ணா அந்த கர்மாக்கே சாத்விகமான கர்மான்னு பெயர். எத்து காமேப்சனா கர்ம சாகங்காரேனவாப்னஹ கிரீதே பகுலாயாசம் தத் ராஜசம் உதாகிருதம், எந்த கர்மாவானது ஏதோ ஒரு ஆசையை வச்சுட்டு பண்றது அல்லது அகங்காரத்தோட பண்றது, இப்படி பண்ணா இன்னொன்று நிறைய சமப்பட்டு பரிசுரப்பட்டு பண்ணா ராஜசம்னு பெயர். எத்து புனக காமியப்சனா, எந்த கர்மாவானது பலப்பிரேப்சனா பலத்து மேல ஆசை உடையவனால் சாகங்காரேனவா வா சப்த சார்த்தே வா பானதுல அண்டு நர்த்தம் போட்டுட்டார். கர்த்திருவ அபிமான யுக்தேன, நான் தான் கர்த்தா நான் தான் பண்ற அபிமானத்தோட பகுலாயாசம் எத்து கர்ம கிரியத்தே தத் ராஜசம், பகுலாயாசம் இதன் கர்ம மயா ஏவ கிரியத்தே, இப்படிப்பட்ட இது மாதிரி யாரும் பண்ணதில்லை, இவ்வளவு செலவு பண்ணி தினையத்தை யாரும் பண்ணலாம் தானே சொல்லிட்டு இந்த கரிதை பண்றது. இத்தியவம் ரூபாபிமான யுக்தேன எத் கர்ம கிரியதே தத் ராஜசம் இத்தியர்த்தா, இப்படி ஒரு அபிமானத்தோட ஒரு காரியம் பண்றானோ அந்த கர்மாவுக்கு ராஜச கர்மான பெயர். அனுபந்தம் க்ஷயம் ஹிம்சாம் அனவேக்ஷ பௌருஷம் மோகாதாரபியதே கர்ம எத் தத் தாமசம் உச்சதே. அனுபந்தம் க்ஷயம், அனுபந்தம்னு சொன்னா கிருதே கர்மணி அனுபத்தியமான துக்கம் அனுபந்த, ஒரு கர்மாவில் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய துக்கம் இருக்கு இல்லையா, துக்கிதமாக இருக்கக்கூடியது அது க்ஷயம்னா கர்மனே கிரியமானே அர்த்த விநாசக, அந்த காரியத்தை பண்ணுறதுனால வெறும் பைசா வேஸ்ட்டு தான் அப்படிப்பட்டது. ஹிம்சா தது பிராணி பீடா, பல விதமான பிராணிகளை பீடிச்சென்று பண்ணக்கூடிய கர்மா. பௌருஷம் ஆத்மனக கர்ம சமாபன சாமர்த்தியம், முன்னாடியே சொல்லிட்டார் இதெல்லாம் முன்னாடியே பார்த்தோம். அவன் எப்படிங்க கேட்டா, நானே எல்லாத்தையும் எனக்கே எல்லாத்தையும் பண்ணிக்க தெரியும், தாமசமான கர்த்தா நானே எல்லாத்தையும் மன்னிப்பேன், என்னுடைய ஒரு கேப்பபிலிட்டியில் நடக்கிறது அப்படின்ற எண்ணம். ஏதானி அனவேக்ஷிய அவிமிருஷ்ய மோகாது பரமபுருஷ கர்த்தத்துவ அஜானாது எத் கர்ம ஆரம்பியதே, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நினச்சி பார்க்காம பரமாத்மாவுடைய ஒரு ஆஜையோ இல்லது அவனுடைய இது இல்லாமல் நடக்காதுன்னு தெரியாமல் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு தாமச கர்மான்னு பெயர். அடுத்து கர்த்தாபதி சொல்ல வந்தார், இப்போ முக்தசங்கோ நகம்வாதி திருத்யுத்சாக சமன்வித சித்தி சித்தியோ நிர்விகார கர்த்தா சாத்விக உச்சதே. முதல்ல ஞானத்தை பற்றி சொன்னார், அடுத்து கர்மாவை பற்றி சொன்னார், இப்போ கர்த்தாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பேதம் அதை சொல்லிட்டு வர்றார். முக்தசங்கா, முக்தசங்கன்னு சொன்னால் பலசங்கரகிதா, பலன் மேலே ஆசை இல்லாமல் இருப்பவன். அனகம்வாதின்னு சொன்னால் அகம்வாதி, அகம்வாதினா நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன், நான் அகம்வாதி அனகம்வாதி கர்த்தத்துவ அபிமான ரகிதா, நாம் பண்றேன் அபிமானம் இல்லாதவன். திருத்யுத்சாக சமன்விதான்னு சொன்னா திருதி உற்சாக ஆரத்தே கர்மணி யாவத் கர்ம சமாப்தி அவர்ஜனீய துக்க தாரணம் திருதி. முதலே சொன்னார் சண்டான்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அர்ஜுன் போய் நிற்கிறான்னா
நம்ம ஒரு அம்பு போட்டா எதிராளி அம்பு போடுவான். அப்ப அந்த அம்பு போடச்சே நம்ம அந்த அம்பை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு திருத்தி நமக்கு போகணும். அப்படி இல்லாதவங்க போர் பண்ண முடியாது. அதான் கர்மாவை பண்ணி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு துக்கம் வந்தாலும் அதை தரிக்கக்கூடிய இது சக்தி. உற்சாகனா உத்யுக்த சேத்தஸ்வம், எப்பயும் உற்சாகத்தோடு இருக்கிறது, சோர்ந்து போகாமல் இருக்கிறது. தாபியாம் சமன்விதா, அவைகளோடு கூடியவன். சித்த சித்தியோகோ நிர்விகாரா, யுத்தாதோ கர்மனி ததுபகரணபூத திரவியார்ஜனாதிசூச்ச சித்த சித்தியோகோ. சித்தியோ அசித்தியோ, சக்சஸோ ஃபெயிலியரோ, இவைகளில் அவிகிருத சித்தா, மாறுபாடு இல்லாத ஒரு மனசை உடையவன், அப்படிப்பட்ட கர்த்தா, சாத்விகமான கர்த்தான்னு சொன்னார். ராகி கர்மபல பிரேப்சுகு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுஜி ஹர்ஷ சோகான்விதா கர்த்தா ராஜசம் பரிகீர்த்திதா. இப்போ சாத்விகமான கர்த்தாவை பார்க்கச்சு, இவன் எப்படிக்கான் கேட்டால் ராகியாக இருக்கான், அவன் முக்த சங்கனாக இருக்கான், இவன் ராகி பேஷனேட்டாக இருக்கான், அல்லது ரொம்ப அட்டாச்சாக இருக்கான். கர்ம பல பேப்சு, கர்ம அந்த கர்ம பலன் மேலே எப்பயும் திருஷ்டி இருந்துட்டுருக்கு. லுப்தா லுப்தஹான்னு சொன்னால் கர்மாபேட்சித திரவிய வியய சுபாவ ரஹிதா, கிரீடின்னு சொல்கிறான் லுப்தஹான்னு சொன்னால். தேவையான பைசாவை போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, இதில் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ செலவாகும், நம்ம குறைச்சி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னவோ அதை பண்ணுறது இல்லை. திரவியமும் செலவாகக்கூடாது, காரியமும் நடக்கும், அப்படிப்பட்ட எண்ணம். ஹிம்சாத்மகா பரான் பீடயித்வா தெய்ஹி கர்ம குருவானக, ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடுத்த வாழை பிடிச்சி காரியத்தை வாங்குறது. அசுச்சிஹி கர்மாபேட்சித சுத்த ரஹித ஹிருதி ரஹித, கர்மாவுக்கு தேவையான சுத்தம் என்னவோ அது இல்லாதவன். ஹர்ஷ சோகான்விதான்னு சொன்னால் அங்கே வந்து நிர்விகாரகன்னு சொன்னார், இங்கே ஹர்ஷ சோகான்விதா. யுத்தாதவ கர்மணி ஜயாதி சித்தி சித்தியோகோ ஹர்ஷசோகான்விதா கர்த்தா ராஜச பரிகீர்த்திதா. யுத்தம் வந்ததுன்னா ஜெயிச்சா சந்தோஷம், தோர்த்தா துக்கம். இப்படிப்பட்ட தன்மைகள் உடையவன் ராஜசமான கர்த்தா. அயுக்த பிராகிருத ஸ்தப்தா ஷட்டோ நைஷ்கிருத்திகோ வலசா விஷாதி தீர்க்கசூத்திச்ச கர்த்தா தாமச உச்சதே. இவா ரெண்டு பேரை காட்டிலும் தாமசமான கர்த்தா எப்படிக்கான்னு கேட்டால் அயுக்தா. அயுக்தான்னு சொன்னால் சாஸ்திரிய கர்ம அயோக்கிய, அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சாஸ்திரியமான கர்மாக்களை பண்ணுறது அவன் யோக்கியத்தை இல்லாதவன். அவன் விகர்மஸ்தகான்னு சொன்னால் வேறு விதமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறான், விபரீதமான காரியத்தை பண்ணுறான் அர்த்தம். அயுக்தகனா பிராகிருதகன்னு சொன்னால் அனதிகத வித்யா, பிராகிருத சம்ஸ்கிருதத்துக்கு ஆப்போசிட் பிராகிருதம். சம்ஸ்கிருதம்னா ரிஃபைன்டு, பிராகிருதம்னா நெய், ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கிறது பிராகிருதம், அன்ரிஃபைண்டாக இருக்கிறது. அப்புறம் ஸ்தப்தா, ஸ்தப்தான்னா அனாரம்பீலா, ரொம்ப ஸ்தப்தமாக இருக்கிறது, காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான தன்மை இல்லை அவங்ககிட்ட. ஷடஹா, ஷடஹானா அபிச்சாராதி கர்ம ருச்சிகி. ஷடஹா ஷடகன்னு சொன்னால் அபிச்சாரம்னாலே ஒரு கண்டினியூஸாக பண்ணாமல் இருக்கிறது, அது வந்து தோஷம் அது. ஷடஹான்னு சொன்னால் ஒரு தோஷம் அது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அபிச்சாராதி கர்ம ருச்சிகினா இவர் என்ன போட்டிருக்காருன்னா, அபிச்சாரன்றது ப்ரொஹிபிட்டட் ஆக்ட், இந்த மில்லி சூன்யம் இத்தியாதிகள்லாம் இருக்கும் பாருங்கோ, அந்த மாதிரி காரியத்தில் ருச்சிக்கும் போட்டிருக்கார். ஷடஹ நைஷ்கிருத்திகான்னு சொன்னால் வஞ்சன பரஹ, அடுத்த வாழை ஏமாத்துறது, டிஸ்ஹானஸ்டாக இருக்கிறது. அலசஹான்னு சொன்னால் ஆரத்தேஷு அப்படி கர்மசு மந்த பிரவருத்தி, ஒன்று ஸ்தப்தனாக இருப்பான், ஆரம்பிக்கவே மாட்டான், அப்படி ஆரம்பித்தானே அலசனாக இருப்பான், ஆரம்பித்தது ரொம்ப மந்தமாக இருந்துட்டுப்பான், மந்த பிரவருத்தி. விஷாதி, விஷாதினா அதிமாத்திர அவசாதசீலா, ரொம்ப அடியோட அப்படியே ஒடிஞ்சு போய்டுறது, ஏதோ நடந்துருது இனிமேல் நம்ம பண்ண முடியாதுன்னு அப்படியே டெஸ்பாண்டாக அப்படியே ஆகிடுறது, அந்த மாதிரி இருக்கிற தன்மை. தீர்க்கசூத்திரினா அபிச்சாராதி கர்ம குருவன் பரேஷு தீர்க்கால வர்த்தியனர்த்த பரியாலோசனசீலா. என்ன பண்ணுறான் அதான், எப்படி வந்து அடுத்த வாழை கவுக்கலாம், அதுலேயே இது தான் பண்ணுற காரியத்தில் பிரவர்த்தி இருக்கிறத விட அடுத்த தனக்கு பிடிக்காத வாழலாம் எப்படி போட்டு இது பண்ணுறது, எப்படி துன்பத்தை ஏற்படுத்தலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் ஏவம் பூத்தா யஹ கர்த்தா ச தாமசா. தீர்க்ககாலவர்த்தி அனர்த்த பரியாலோசனைசீலக, அடுத்த வாழுக்கு அனர்த்த பரியாலோசனை அவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுலேயே திருஷ்டி அவனுக்கு. இவன் பண்ண வேண்டிய காரியம் இருக்க அதை விட்டுட்டு அடுத்த வாழ் நஷ்டத்தை ஏற்படுத்தலான்ற ரீதியில் சிந்தனம் பண்ணி அதில் பிரவர்த்திக்கக்கூடியவன், இப்படிப்பட்டதும் தாமச கர்த்தா. ஏவம் கர்த்தவிய கர்ம விஷய ஜானே கர்த்தவியச்ச கர்மணி அனுஷ்டாத்தரீச்ச குணத்தகா திரைவித்திய முக்தம். இப்படி அந்த ஞானத்தில் கர்மாவில்
அனுஷ்டாத்தாவில் மூன்று விதமான அந்த மாறுபாட்டை சொன்னார். இதானின் சர்வ தத்துவ சர்வ புருஷார்த்த நிச்சய ரூபாயா புத்தேகே திருத்தேகே ச குணதஹ திரைவித்தியமாக. இனிமேல் சொல்ல போறாருன்னா அந்த குணங்களுடைய வேதம் திருதி புத்தி திருதி இவற்றை பற்றி இவையில சொல்ல போறார். 29 இதை நம்ம அடுத்த இதில் வச்சுக்கோம். कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः.